ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ஹேர்கேர் வீடியோ பார்க்கலாம். நம்மளோட ஹேர் வந்து நீளமா அடர்த்தியா அழகா வளர்றதுக்காக ஒரு சூப்பரான ஹேர் பேக் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் நம்ம யூஸ் பண்ண மோஸ்ட் நம்மளோட ஹேர் வந்து கொட்டாம சீக்கிரமா வளரும். இது வந்து நான் எனக்கு ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நிறைய ஹேர்கேர் டிப்ஸு, அப்புறமா பியூட்டி டிப்ஸு, நிறைய ரெசிபிஸ் வீடியோ போடுறோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு வந்து தன்னோட ஹேர் நீளமாக அடர்த்தியாக, அப்புறமா ஸ்பிளிட்டர்ஸ் இல்லாமல், இப்படி கொட்டாமல், டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்குன்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்து நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கால் நம்மளுக்கு முடி வந்து வளர மாட்டேங்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி எனக்கு வந்து முடி இவ்வளோ நாளாக வளர்ந்துருக்கு. நிறைய ஹேர் பேக் போட்டிருக்கேன், ஆனால் வந்து இந்த ஹேர் பேக் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஹேர் பேக்கு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தன்னோட ஹேர் வந்து கொட்டுது, வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க வந்து நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம், அதனால தான் நம்மளோட ஹேர் வந்து வளர மாட்டேங்குன்னு நினைப்போம். நம்ம நோட் பண்ணக்கூடியது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் தான். இதை பண்ணாலே போதும், நம்மளோட ஹேர் வந்து நல்லா வளரும். முக்கியமாக வந்து நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். வீக்லி 2 or 3 times வந்து நம்ம ஹேர் பேக் போட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். நம்ம ஹேரில் வந்து அழுக்கு இருக்கக்கூடாது. அழுக்கு இருந்தால் நம்மளோட ஹேர் வந்து கண்டிப்பாக கொட்டும். அப்புறமா நம்ம வந்து டெய்லியும் லைட் லைட்டாக நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ட்ரையாக நம்மளோட ஹேர் வந்து ட்ரையாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட முடி வந்து கொட்டும். அப்புறமா டேண்ட்ரஃப் இருக்குது, ஸ்பிளிட்டர்ஸ் இருக்கிறதுலாம் முக்கியமான காரணம் தான். இது நம்ம சரி செஞ்சாலே போதும், கண்டிப்பாக நம்மளோட ஹேர் வந்து வளரும். அப்புறமா வந்து ஹேர் கலரிங் பண்ணுறது, ஹேர் அடிக்கடி கட் பண்ணி விடுறது, ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணது, இதெல்லாம் முடி கொட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் தான். இதை தவிர்த்தாலே போதும் நம்மளோட ஹேர் வந்து நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கிறது, நம்ம வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டால் தான் இன்னும் நம்ம ஹேர் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு நல்ல ஹேர் பேக் சூஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு போடணும். நம்ம சத்தான உணவுகள் ஒரு பக்கம்னா, ஒரு நல்ல ஹேர் பேக் இன்னொரு பக்கம், ரெண்டு பாதி பாதியாக இருந்தால் தான் நம்மளோட ஹேர் வந்து நல்லாயிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கை ஒரு 3 times இல்லைனா 4 times நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட ஹேர் வந்து கொட்டாமல் வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ஹேர் பேக் எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹேர் பேக் பண்ணுறதுக்கு வந்து 3-4 spoon அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு லெமன், ஒரு வெங்காயம், அப்புறமா 1 cup அளவு ரைஸ் வாட்டர், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்போ வந்து வெங்காயத்தை உள்ளே கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது. எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக துருவி வச்சுருக்க தேங்காய் உள்ளே போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். ரைஸ் வாட்டர் வந்து நம்ம அரிசியை கழுவோம் இல்லை அந்த தண்ணி, சாதம் வடித்த தண்ணி இல்லை, சாதத்தை இந்த அரிசியை கழுவுன தண்ணி, அதையும் உள்ளே ஊற்றிக்கிறேன். அப்புறமா ஒரு லெமன் வச்சுருந்தோம்ல, அந்த லெமனில் பாதி லெமனை மட்டும் கட் பண்ணி உள்ளே புளிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறமா 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இதை மட்டும் தனியாக பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை வந்து ஒரு அரிப்பில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படியே கூட தலையில் போட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சம் வடிகட்டி எடுத்தால் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 spoon அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம வீட்டில் என்ன தேங்காய் எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், அப்போ தான் முடி கொட்டாது. நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெத்து எடுக்கணும், அப்போ தான் முடி வந்து கம்மியாக கொட்டும். நான் இப்போ ஆயில் அப்ளை பண்ணல, அது வந்து தெத்து எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து நேற்று ஆயில் அப்ளை பண்ணது, இன்றைக்கி இன்னும் அப்ளை பண்ணலை. அதுக்கு முன்னாடி நான் வந்து தெத்து எடுத்து விட்டுக்கிறேன். அப்புறமா தெத்து எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் தலையில். ரொம்ப நிறையாவும் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக, ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். முடியோட வேரில், அப்புறமா நுனி முடியில், எல்லா இடத்துலையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலெலாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹேர் பேக் போட்டுக்கலாம். ஹேர் பேக்கை வந்து
நல்லா முடியோட வேரில் படுற மாதிரி சமமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு அப்ளை பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹேர்பேக்கை வந்து நம்ம எல்லா முடியிலையும் படுற மாதிரி சமமாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹேர்பேக் ரொம்பவே சூப்பரான ஹேர்பேக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண ஹேர்பேக் வந்து இது தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடி வந்து கொட்டுது, எங்களுக்கு வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ண மோஸ்ட்ல ஒரு மூணு இல்லைனா நாலு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளோட ஹேர் வந்து கொட்டுறதை கம்மி பண்ணி கொடுத்து முடி வந்து அழகாக வளரும். அப்புறமா வந்து நம்மளுக்கு முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸ், அப்புறமா டேண்ட்ரஃப் வரத இது வந்து தடுக்கும். டேண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக வைக்கும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து வராமல் தடுக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஹேர்பேக் இது. இந்த ஹேர்பேக்கை வந்து நம்ம வீக்லி 2 times யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 4-5 times யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளோட ஹேர் வந்து கொட்டுறதை கம்மி பண்ணி கொடுத்து முடி வந்து அழகாக வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஹேர்பேக்கை வந்து நம்ம வீக்லி 2 times யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 1 times யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு நம்ம வசதியை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர்பேக்கை போட்டுட்டு ஒரு மணி நேரம் இல்லைனா 1.5 hours மட்டும் வச்சுட்டு நம்ம ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். இந்த ஹேர்பேக்கை வந்து நம்ம வீக்லி 2 times யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 1 time யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்து இந்த ஹேர்பேக் நம்ம யூஸ் பண்ணாதால் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து வராது, டேண்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், முடி வந்து அடர்த்தியாக நீளமாக அழகாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.